அனைவருக்கும் ப்ரோக்ரேஜ் ஃப்ரீ அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸோட ஐபிஓவும் டோடா டைரியோட ஐபிஓவும் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் அண்ட் ப்ராஃபிட் ரெவன்யூஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ரோக்ரேஜ் ஃப்ரீ ஜீரோதாவோட தமிழ்நாடு அஃபிஷியல் ப்ரிஃபர் பார்ட்னராக 2012 இருந்துட்டுருக்கோம். நீங்கள் ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் என்ன பெனிஃபிட் சப்போர்ட்லாம் கிடைக்குமோ அதே சப்போர்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நாங்களும் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். என்னென்ன கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோதா பிளாட்ஃபார்ம்ஸ் டெமோ, பேசிக் ஸ்டாக் மார்க்கெட் டுட்டோரியல், ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம், இன்டர்மீடியட், அட்வான்ஸ்ட், அது மட்டும் இல்லாமல் எவ்ரிடே லைவ் மார்க்கெட் இன்ட்ராக்டிவ் செஷன்ஸும் இருக்குது. நீங்கள் ஜீரோதா வெப்சைட்டில் எங்களோட ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம டோல்டா டைரி ஐபிஓ பத்தின டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த கம்பெனியில மில்க்கும் மில்க் ரிலேட்டடா சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஐபிஓட இஸ்யூ சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 520 கோடி, பிரைஸ் பேண்ட் பாத்தீங்கன்னா 421 இருந்து 428 வரைக்கும். ஐபிஓ டேட் எப்பன்னு பாத்தீங்கன்னா June 16 இருந்து June 18 வரைக்கும். நம்ம மினிமம் 35 ஷேர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மேக்சிமம் நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இவங்க வந்து மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுல லீடிங்ல இருக்காங்க. இவங்களுக்கு 254 டைரி ஃபார்ம்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம 13 பிளான்ஸ் இருக்கு. இவங்க 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஃபார்மர்ஸ் கிட்டே இருந்து மில்க் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு இவங்க 371க்கும் மேற்பட்ட பார்லர்ஸ் வச்சிருக்காங்க. 800க்கும் மேல மில்க் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும், 435க்கும் மேல மில்க் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இவங்க வச்சிருக்காங்க. இவங்களுடைய கம்பெனி கடன் இல்லாத கம்பெனியா அறிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஃபினான்சியல்ஸ் பார்ப்போம். இதுல நம்ம இந்த கம்பெனியோட ரெவன்யூஸ் அண்ட் ப்ராஃபிட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். March 2018 பாத்தீங்கன்னா 1597 கோடி ரெவன்யூ இருந்திருக்கு. ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 56 கோடி. March 2009 1699 ரெவன்யூ ஆகும், 62 கோடி ப்ராஃபிட் ஆகும் இருந்திருக்கு. March 2020 பாத்தீங்க அப்படின்னா 2145 கோடி ரெவன்யூ ஆகும், 49 கோடி ப்ராஃபிட் ஆகும் இருந்திருக்கு. April 2020 இருந்து September 2020 வரைக்கும் பாத்தீங்கன்னா 918 கோடி ரெவன்யூ ஆகும், 74 கோடி ப்ராஃபிட் ஆகும் இருந்திருக்கு. டோல்டா டைரி ஐபிஓட டென்டேட்டிவ் டேட்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஐபிஓ டேட் பாத்தீங்கன்னா June 16 இருந்து June 18 வரைக்கும். அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 23. டிமேட் கிரெடிட் பார்த்தீங்கன்னா June 25. ஐபிஓ லிஸ்டிங் ஆகிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா June 28. இப்போ நாம கிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஐபிஓ பார்த்தீங்க டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கேர் செக்மெண்ட். இந்த ஐபிஓட இஸ்யூ சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2153 கோடி. பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 815 இருந்து 825 வரை. ஐபிஓ டேட் எப்பன் பாத்தீங்கன்னா June 16 இருந்து 18 வரைக்கும். இதுல லாட் மினிமம் 18 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் மேக்ஸிமம் 2 லட்சம் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கம்பெனி 2000ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. கார்பரேட் ஹாஸ்பிட்டல்லயே இது ஒரு லார்ஜஸ்ட் ஹாஸ்பிட்டல். அது மட்டும் இல்லாம மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் செக்மெண்டாவும் இருக்கு. இவங்களோட பிரசன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. இவங்க மொத்தம் 9 மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலும். இவங்களோட ஹாஸ்பிட்டல்ல ஆன்காலஜி, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன், நியூரோ, ஆர்த்தோ, கார்டியாக் அண்ட் மதர் பேபி கேர் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இவங்க ஃபினான்சியல்ஸ் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். March 2019 பார்த்தீங்கன்னா 923 கோடி ரெவன்யூ ஆகும், -50 கோடி லாஸ் ஆகும் இருந்திருக்கு. March 2020 பார்த்தீங்கன்னா 1128 கோடி ரெவன்யூ ஆகும், 114 கோடி ப்ராஃபிட் ஆகும் இருந்திருக்கு. 2021 பார்த்தீங்கன்னா 1340 கோடி ரெவன்யூ ஆகும், 205 கோடி ப்ராஃபிட் ஆகும் இருந்திருக்கு. கிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஐபிஓட டென்டேட்டிவ் டேட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஐபிஓ டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா June 14 இருந்து 18 வரைக்கும். அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 23. டிமேட் கிரெடிட் June 25. ஐபிஓ லிஸ்டிங் ஆகுது பார்த்தீங்கன்னா June 28. கிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஐபிஓ அண்ட் டோல்டா டைரி ஐபிஓ பத்தின டீடைல்ஸ் நாங்கள் கொடுத்தாது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே போல நிறைய வீடியோக்கள் போட நாங்கள் காத்திருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.